ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட் ஜிஎம்கே யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நால் வகை சொற்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நால் வகை சொற்கள் அப்படின்னா நான்கு வகையான சொற்கள் இருக்குது அந்த நான்கு வகை வகையையும் அதோட எடுத்துக்காட்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம் சொல் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுத்து மட்டும் தனியாக வந்தோ இல்லைன்னா ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்து வந்து ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குது அப்படின்னா அதை தான் என்னென்னா சொல் அதாவது ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டால் ஈ அப்படிங்கிறது என்னென்னா ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் அது ஒரு பொருள் அது வந்து ஒரு பெயர் சரியா ஈ அப் ஈ இருக்குல ஸோ ஈயை தான் சொல்லுவோம் அடுத்து பூ பூ அப்படிங்கிறதும் ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் அது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு ஓகேவா அடுத்து மை அதுவும் ஒரே ஒரே எழுத்து தான் அடுத்து கல் அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு கடல் அப்படிங்கிறது மூணு எழுத்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது தங்கம்ங்கிறது நாலு எழுத்து ஸோ இதே மாதிரி எத்தனை எழுத்துனாலும் வரலாம் ஆனால் அந்த வார்த்தை வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சொல் அப்படிங்கிறது மொத்தம் நான்கு வகைப்படும்னு சொல்கிறாங்க நாலு வகை இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சரியா நான்கு வகை இருக்குது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெயர் சொல் அப்படிங்கிறது வந்துட்டு எதை சொல் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கிறது பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டாக நம்மளோட பேரை இல்லை ஏதாவது பூக்களோட பேர் ஏதாவது எறும்பு தேனி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி கூப்பிடுவோம்ல ஸோ அந்த பேரை குறிக்கிறது தான் என்னென்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு என்னென்னா பாரதி பாரதிங்கிறது ஒரு பேர் சரியா பள்ளி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நேம் அந்த நேம் சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும் காலை கண் நன்மை ஓடுதல் எல்லாமே என்னன்னா ஒரு பெயர் சொல் சரியா அடுத்து வினைச்சொல் அப்படிங்கிறது வினைச்சொல் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்கிறது அதாவது நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை குறிக்கிறது வந்துட்டு வினைச்சொல் சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு வினை தான் ஓகேவா நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு வினை தான் ஸோ அதெல்லாம் என்னென்னா வினைச்சொல் எழுது அப்படிங்கிறது வினைச்சொல் விளையாடு அடுத்து வா போ இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு வினைச்சொல் தான் ஸோ ஒரு செயலை குறிக்கிறது ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னா அந்த செயலை குறிக்கிறது வந்துட்டு வினைச்சொல் நம்ம இருக்கோம் அப்படின்னா பேசுதல் அப்படிங்கிறது து ஒரு வினைச்சொல் தான் அடுத்து மூணாவது இடைச்சொல் இடைச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா தனியாக வரவே வராது அதுக்கு முன்னாடி பெயர் சொல்லோ இல்லை வினைச்சொல்லோ ரெண்டு பக்கமுமே என்னால் முன்னாடியும் பின்னாடியும் வினைச்சொல் இருக்கணும் இல்லைனா பெயர் சொல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும் இது வந்துட்டு நடுவில் மட்டும்தான் வரும் சரி அந்த இடைச்சொல் அப்படிங்கிறது இடையில் மட்டும்தான் நடுவில் மட்டும்தான் வரும் அதனால் இது வந்துட்டு இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்துட்டு தனியாக வரவே வராது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெயர் சொல்லோடு இல்லைனா வினைச்சொல்லோடு சேர்ந்து தான் வரும் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உம் அடுத்து மற்ற அடுத்த ஐ இந்த மூணு வடை வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு இன்னும் நிறைய இடைச்சொல் இருக்குது நம்ம இந்த மூணை மட்டும்தான் இங்கே பார்க்குறோம் சரியா இப்போ எடுத்துக்காட்டு உம் உம் அப்படிங்கிறது தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த உம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்திருக்கு இதை வந்துட்டு என்னென்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மற்று அப்படிங்கிறது மற்று அப்படிங்கிறத நம்ம எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மற்றொருவர் அப்படின்னு சொல்லுவாங்களே வேறொருவர் அப்படிங்கிற மீனிங் மற்றொருவர் அப்படிங்கிறதுல மற்று அப்படின்னு வருது ஸோ இதை வந்துட்டு என்னென்னா இடைச்சொல் சொல்லுவாங்க நம்ம அண்டு யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதையும் என்னென்னா நம்ம வந்துட்டு இடைச்சொல்ல சொல்லலாம் அடுத்த ஐ அப்படிங்கிற வார்த்தையும் இடைச்சொல் தான் ஐ அப்படின்னா திருக்குறளை திருக்குறளை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு கதவை திறந்தான் அதில் வரக்கூடிய ஐ ஸோ இந்த மாதிரி மறைஞ்சி வரக்கூடிய ஐயை வந்துட்டு நம்ம வந்துட்டு இடைச்சொல் சொல்லலாம் ஓகேவா மறைஞ்சில் நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே தெரியும் ஸோ உம் மற்ற ஐ அப்படிங்கிறது என்னன்னா இடைச்சொல் அது வந்துட்டு தனியாக வரவே வராது அடுத்து பார்த்தோன்னா உரிச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா பெயர் சொல் வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது அதாவது அதை எக்ஸ்ட்ராவாக ஹைலைட் பண்ணி பெருசாக இருக்கிற மாதிரி சொல்கிறது சாதாரண விஷயத்த ஒரு ஒரு வேர்டு போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக தர்ற மாதிரி இருக்கும் ஓகேவா பாய்னு சொல்கிறதுக்கும் கிளவர் பாய் பியூட்டிஃபுல் பாய் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கொஞ்சம் டிஃப் டிஃபரெண்ட் இருக்கும்ல ஸோ அதே மாதிரி தான் ஒரு பெயர் சொல்லையோ அல்லது ஒரு வினை ரொம்ப எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் என்னென்னா உரிச்சொல் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு மா சாலை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்கும் நிறையா வந்துட்டு இருக்குது உரிச்சொல் சரியா இது எல்லாமே நம்ம இதை முடிச்சுட்டு உரிச்சொல் அப்படின்னு தனியாக ஒரு டாபிக் அந்த மாதிரி தனியாக டாப்பிக்கில் எல்லாத்தையும் மொத்தமாக கவர் பண்ணலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மா அப்படிங்கிறது என்னன்னா மாநகரம் நகரம் அப்படிங்கிறத மாநகரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹைலைட் கொடுத்த மாதிரி ஓகேவா அடுத்து சாலை அப்படி சிறந்தது அப்படிங்கிறத சாலை சிறந்ததுன்னு சொன்னால் அது ஒரு ஹைலைட் கொடுக்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதை தான் உரிச்சொல்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதோட என்னென்னா நான்கு வகை சொற்கள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸோ இதோட இயல் ஏழும் நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம மதிப்பீடு பார்க்கலாம் தேங்க்யூ